குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சுபகிருது வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/2/2023 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:29 தீதி. இன்று அதிகாலை 5:55 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் காலை 9:58 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. நாம யோகம் இன்றிரவு 7:21 வரை வைத்திருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் மாலை 6:23 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 முதல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 இரவு 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராசிரம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்று இருக்கு. சரி, இன்றைய தினம் அஷ்டமி, தேய்விரை அஷ்டமி. இது அமாவாசை முடிந்து வரக்கூடிய அஷ்டமி. இது வந்து சாரி வளர்விரை அஷ்டமி. இது வளர்விரை அஷ்டமியாக இருந்தாலும் ஒரு சில காரணத்திற்காக இந்த அஷ்டமி தினத்தில் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடன், அஷ்டமி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன ஒரு பிரச்சனைக்கு இந்த அஷ்டமியில் நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படின்றது. கடன் தீர்வதற்கு, தடைகளெல்லாம் விலகுவதற்கு, இதற்கெல்லாம் இந்த அஷ்டமி திதியில். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, இந்த குலதெய்வம் கர்ம பலன், சாபங்கள், முன்வினை, தீவினைகள், தடைகள், இது அத்தனையும் விலகுவதற்கு இந்த அஷ்டமியில் குலதெய்வத்திற்கு 8 மாவிலை. இதை நேற்றைய தினம் சொல்லியிருந்த, மீண்டும் ஒரு முறை இதை சொல்ற, 8 மாவிலைகள் கொண்டு வந்து தீபம் ஏற்றி, 2 தீபம் ஏற்றி, அது முன்னர் இந்த 8 மாவிலையும் வைத்து தேங்காய் துருவலையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வைத்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டி அதை பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒன்று தண்ணியில கொண்டு போய் விடலாம். அப்படி இல்லைன்னா எறும்பு இருக்கும் இடத்தில் இதை போடலாம். மாவிலையில காலடிப்படாத இடத்துல போடலாம். சரிங்களா, இதை செய்யுங்க, உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இப்பொழுது ஹோரையை பத்தி சொல்ல போறேன். அதாவது ஹோரையை பார்த்து செய்கிறவர்கள், ஓரை தெரிந்தவர்களிடம், பஞ்சபட்சி தெரிந்தவர்களிடம் எதையும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களிடம் விரோதம் பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஹோரைக்கு ஒரு பலன் உண்டு. ஹோரையை பார்த்து செய்தால் என்ன அதிசயம் நடக்கும், ஹோரையும் ஓரைக்குரிய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். எழுதி வச்சுக்கோங்க. ஹோரையை பார்த்து செயல்படுவர்களும் உரசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழமொழி. ஏன்னா ஓரை பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயம் நிச்சயம் 100% வெற்றி ஆகும் என்பது ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த வகையில நல்ல ஓரையில் நல்ல காரியங்களையும், அசுப ஓரையில் சில விஷயங்களையும் தவிர்ப்பது மிக மிக நன்று இல்லைங்களா. அதுபோல நம்ம வீட்டு கேலண்டர்ல பார்த்தாலே தெரியும், அதற்கு உண்டான ஒரு அட்டவணையை அந்த கேலண்டர்ல கொடுத்துருக்கோம். ஹோரையை பத்தி
அந்த ஹோரையில் என்ன காரியங்கள் செய்ய உகந்தது அப்படின்றத நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட்டால் நமக்கு வெற்றி வந்து சேரும். சரி, முதல்ல நமக்கு வருவது ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லைங்களா. அந்த ஞாயிற்றுக்கிழமையில முதல் வரக்கூடிய ஹோரை என்னன்னா சூரிய ஹோரை. இந்த சூரிய ஓரையில என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் துவங்க நினைப்பவர்கள், புதிதாக வேலைக்கு செல்பவர்கள், பெரிய மனிதர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், அரசு சார்ந்த அரசு வழி காரியங்களை சாதிக்க நினைப்பவர்கள், உங்கள் சொத்துக்கள் மீதான உயில் சாசனம் எழுத யோசிப்பவர்கள், அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட வேலையில செய்பவர்கள், வேலை வேண்டும் என்பவர்கள், இந்த சூரிய ஓரையில் இதனை துவங்க அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சரி, இன்றைய தினம் திங்கட்கிழமை. திங்கள் அப்படின்னா சந்திரன் என்று பெயர். இந்த சந்திர ஓரையில என்ன செய்யலாம்? இந்த சந்திர ஹோரையில பார்த்தீங்கன்னா புதிய வியாபாரம் துவங்க நினைப்பவர்கள், திருமண காரியங்கள் பற்றிய விஷயத்துல ஈடுபடுபவர்கள், நீர்வழி பயணங்கள் இந்த மாதிரி நினைப்பவர்கள், தாய் வழி உறவினர்களை சந்திக்க போகிறவர்கள், இந்த தைல தயாரிப்புல ஈடுபட நினைப்பவர்கள், இந்த ஹோரையில இந்த விஷயங்களை துவங்க உங்களுக்கு ஜெயம் ஏற்படும். இந்த சூரிய ஓரை சந்திர ஓரை தனித்தனியா சொல்லியிருக்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது செவ்வாய் ஓரையை பற்றி சொல்லிட்டு நம்ம 12 ராசிக்கான பலனை பார்க்கலாம். மீதி ஓரைய நாளைய தின பதிவுல போடுறேன். இப்ப செவ்வாய் ஓரையை பத்தி சொல்றேன். செவ்வாய் ஓரை அப்படின்னாலே, செவ்வாய் அப்படின்னாலே இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது, சகோதரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நிலத்துக்கு சம்பந்தப்பட்டது, வீடு மனை சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஹோரையில, இந்த ஹோரை எப்போ வரும்னா காலையில முதல் 6-7 எந்த கிழமை அந்த ஓரை வரும், அதான் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த செவ்வாய் ஓரையில அறுவை சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகளை பெற்று செல்லும் பொழுது இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னா செவ்வாய் ஓரையில போலாம். அதே போல ஆயுதம் தயாரிக்க நினைப்பவர்கள், இயந்திரங்கள் தயாரிக்க நினைப்பவர்கள் செவ்வாய் ஓரையில் துவங்க நல்லபடியாக நடக்கும். இந்த ஆயுதம்லாம் செய்வாங்க, இந்த கடப்பாறை, கத்தி, இந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா சம்பட்டி அடிச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்பவர்கள் இந்த ஒரு நேரத்துல செவ்வாய் ஓரையில ஆரம்பித்து செய்தால் அவர்களுக்கு நல்லபடியாக அது நடக்கும். சரிங்களா. சரி, இன்றைய தினம் 3 ஓரைய பத்தி பார்த்தோம். நாளைய தினம் 3 ஓரைய பத்தி மொத்தம் 9 ஓரை, சாரி 7 ஓரை தான் மொத்தம். ராகு கேதுக்கு ஓரை கிடையாது, 7 ஓரை தான். மீதி 4 ஓரை நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இன்னைக்கு இருக்கும், சந்தோஷமும் இன்னைக்கு இருக்கும், ஒற்றுமையும் ஏற்படும். குடும்பத்துல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வாகனம் சம்பந்தப்பட்ட பயணங்களால் ஆதாயம் ஏற்படும், ஆரோக்கியம் மேம்படும், உத்தியோகத்துல மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும், விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க, உயர் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும், கணவன் மனைவியிடையே புரிதலும் ஏற்படும்,
பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல சகோதர வழியில செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் வார்த்தையில நிதானத்தை கடைபிடித்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் இன்னைக்கு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, கஸ்தூரி மஞ்சள் துண்டு வைங்க, அது கூட மூணு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க. இன்னைக்கு அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஒன்றாமேன் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்கா வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். பரணி நட்சத்திர ஆரோக்கியம் மேம்படும். கிருத்திகை நட்சம் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சிறு தூர பயணங்களால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவசரம் இல்லாமல எதிலும் ஒரு சிந்தித்து செயல்பட்டால் அந்த வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினம் கைகூடும். வழக்கு தொடர்பான செயல்பாட்டில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சகோதர வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய நாள் விரயம் நிறைந்த ஒரு நாளாகவும் அதே சமயத்துல வரவும் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கு இருக்கு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு எலுமிச்சை கனி எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிசயசை வடக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ரோகிணி நட்சத்திரம் முயற்சிகள்லாம் கைகூடும். மிருகசீரிஷ நட்சத்திர கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் கொஞ்சம் தன விரயமும் ஆகும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. குடும்பத்தினரை பற்றிய கவலைகள்லாம் அப்பப்போ வந்து நீங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. வாக்குறுதி கொடுக்கும் பொழுது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. திடீர் பயணங்களால் விரயங்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் சுமாரான வரவுகள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே சமயத்தில் வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் பத்தாம் இடத்துல உங்களுக்கு 12 அதிபதியான விரையாதிபதி 10 இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நன்மையும் ஒரு சில விஷயத்தில் அதாவது பிரயாணங்கள், தேவையற்ற பெண்களால் சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக, ஏன்னா சுக்கரனால் அது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால குழப்பம் இல்லாமல் இன்னைக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது பெருமாள் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில போறது அருகமில் மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசயசை தென்மேற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உதவிகள் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்துல மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. சகோதர வழியில ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வாடிக்கையாளர் ஆதரவு மேம்படும். வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழல்லாம் அமையும். வேலை சம்பந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். தன வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது பராசக்தி வழிபாடு செய்யுங்க.
அதே போல தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறாங்க, எலுமிச்ச கனியை மட்டும் எடுத்துட்டு போங்க. அதிசய இசை தெற்கு திசை இசையன் ஒன்பதாம் எண் அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பூசம் நட்சத்திரம் ஆதரவுகள்லாம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதே சமயத்துல மனதிற்கு பிடித்த விலையுறந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம். அரசு தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த இழுவரிகள்லாம் உங்களுக்கு மறையும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. திடீர் முடிவுகளால் சில மாற்றங்கள் ஏற்படும். சமூக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்துல சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அலுவலகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய தினம் மனதில் ஒரு ஆர்வத்தோட எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு. தந்தையால சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமும் இருக்கு. அதே சமயம் ஏழாம் இடத்துல உங்களுக்கு புத பகவான் இருக்கிறதுனால ஒரு சுகமான ஒரு இது, தாய் மாமன் வழியில நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. வேலையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க. தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளில போறவங்க ஒரு விரலி மஞ்சளும் வெட்டி வேரும் வச்சு கொண்டு போங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள்லாம் மறையும். பூரம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. மூத்த சகோதர வழியில உங்களுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உயர் பொறுப்புல இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்துல மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இன்றைய நாள் தன்னம்பிக்கை நம்பிக்கை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க வெத்தலை எடுங்க. மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் சிறிய துண்டு பச்சை கருப்புற மாட்டை வச்சு கொண்டு போங்க. இன்னைக்கு அதிசய இசை வடக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிசய நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்கார் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்கார நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு சிக்கல்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சுவாதி நட்சத்திரக்கார் மிக கவனமா இருங்க. பழைய நினைவுகளால் உங்களுடைய செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும். முன்கோபம் இன்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேகம் தேவையில்லை. விவேகத்தோடு இன்னைக்கு செய்ய வேண்டியது அவசியம். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அரசு அதிகாரிகளுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள்லாம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. கவனமா இருங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க.
தயிர் சாப்பிட்டுட்டுப்பாங்க. முக்கியமான வேலையா இருந்தால் இங்க ஒரு செல்ஃபி எடுங்க, அந்த செல்ஃபி கோணல் மானலா இருக்கணும். ஸ்கிரீன் சேவரா வச்சுட்டு 2 hours கழிச்சு அதை களைச்சிருங்க. அப்ப சந்திராசிரமம் உங்களை ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு அதிசயசயம் மேற்கு திசை அதிசயன் 5 அஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்கா பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் அன்பு பாசம் இதெல்லாம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தினுடைய ஒரு வசதியை, வசதியென தேவையான பொருட்களை வாங்கி மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு கை கொடும். உத்தியோகத்துல உங்களுடைய வேலையில ஒரு சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். போட்டிகளில் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான ஒரு தேடல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கூட்டு தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ரியல் எஸ்டேட்டு, அதே மாதிரி இந்த ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு லேப்னு சொல்லுவாங்க, லேப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவர்கள்தான் இன்றைய தினம். ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாட்டையும் பைரவர் வழிபாட்டையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க இன்னைக்கு பச்சை கற்பூரம் மட்டும் எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டு போங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை திசைன்னு 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரம் புதிய அறிமுகம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுக தடைகள் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீங்க. தடைபட்ட வேலைகள் எல்லாம் விடாப்பிடியாக செய்து முடிப்பீங்க. மற்றவர்களின் கருத்துகளுக்கு உணர்வு பூர்வமாக, அதாவது உணர்வு பூர்வமாக செயல்படுவதை விட சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் மிகவும் நன்மையை தரும். அதே மாதிரி வாகன பயணங்கள்ல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க, நிதானத்தை காட்டுங்க. புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு கை கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பிள்ளைகளால இருந்து வந்த விரயங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை. குலதெய்வ வழிபாட்டை அடிக்கடி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சகோதர வழியிலும் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. அவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. கவனமா இருங்க. இருந்தாலும் இன்றைய தினம் தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அதில் சோம்பு கொஞ்சம் வைங்க, கஸ்தூரி மஞ்சள் வைங்க, 3 மட்டும் வச்சு கொண்டு போங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிசயன் 2 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். பூராடம் நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துழைப்பும் ஆதரவும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்துல மாற்றமான சிந்தனைகளால் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள். மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. நம்பிக்கையோட எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. அதே மாதிரி தந்தையால் கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயாரிடம் அடிக்கடி ஆசீர்வாதம் பெறுங்கள். தாயாரின் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பாருங்கள்.
இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல மகாவிஷ்ணு வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க விரலி மஞ்சளும் அது கூட பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரம் புதுமையான நன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. முக்கிய பிரமுகர்கள் அதாவது பெரிய மனிதர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். வாகன பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வணங்க வேண்டியது துர்கை வழிபாடும் விநாயகர் வழிபாட்டையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க எலுமிச்சை கனியை மட்டும் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை இசையின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் இன்றைய தினம் நிதானத்தை கடைபிடிங்க. கனிவோட இன்னைக்கு இருங்க. யாரிடம் பேசினாலும் கொஞ்சம் கனிவோட நிதானத்தோட பேசுங்க. குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் தன வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் உங்கள் செயல் வடிவில் மாற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்துல போட்டிகளை சாதுரியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கடினமான வேலையில கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. மனதளவில் நம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது பைரவரையும் துர்கையும் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறாங்க, வெட்டி வேறிடுங்க, அருகம் இல்லைடுங்க, அது கூட பச்சை கற்பூரம் மட்டும் வச்சு கொண்டு போங்க. இன்னைக்கு அதிசய இசை தென்கிழக்கு அதிசயன ஐந்தாம் அதிசய நிற வெண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்கார நல்ல தீர்வு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.